Hi, hello, very warm welcome back to my channel again. இன்னைக்கு வீடியோல ஒரு சிம்பிளான குயிக்கான ஈஸி ஹேர் மாஸ்க் ஐடியா பத்தி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். பொதுவாகவே நிறைய பேர்த்துக்கு ஹேர் ஃபால் அப்படின்ற ப்ராப்ளம் வர்றதுக்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம ப்ராப்பரா கேர் பண்ணாம இருக்கிறது தான். ஹேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆயில் வைக்க மாட்டாங்க அண்ட் ஏதோ ஒரு ஷாம்பூ ஏதோ ஒரு கண்டிஷனர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. தில் நாட் டேக் ப்ராப்பர் கேர் ஆஃப் தயர் ஹேர். நிறைய பேருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கு. இன்னொரு ரீசன் எடுத்துட்டோம்னா அன்ஹெல்தி டயட். ஏன்னா நம்மளோட டயட்ல அதிகமா புரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து நம்ம சாப்பிடணும் அண்ட் பயோட்டின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஹேர் க்ரோத்க்கு ஹேர்ல வந்து மெயினா வந்து ஹேர் இஸ் மேட் அப் ஆஃப் கெரட்டின் அப்படின்ற ஒரு புரோட்டீன் தான். ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த பேஸ் இன்கிரீடியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோட்டின். பயோட்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஸ்கின் ஆஸ் வெல் அஸ் யுவர் ஹேர் ஹெல்த். ஸோ ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் ஆர் ஃபுட் நம்ம இதெல்லாத்தையுமே வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும். டோன்ட் கோ ஃபார் சப்ளிமெண்ட்ஸ் ஆன் த பிரைமரி திங். லைக் முதல்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து ஃபுட்லேயே கரெக்ட் பண்ண பாருங்க. தட் இஸ் த ஒன்லி ஹெல்தி ஆப்ஷன் அவைலபிள். அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் மே பி ஹெரிடிட்டரி. நிறைய பேருக்கு ஹெரிடிட்டரினால கூட ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அண்ட் நம்ம உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால பாடி ஹீட்னால கூட நிறைய பேர்த்துக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரே ஒரு விஷயத்தினால நம்மளால கியூர் பண்ண முடியாது. அண்ட் வாட் எவர் இட் இஸ் இஃப் யூ திங்க் அபவுட் டூயிங் சம்திங் ஃபார் யுவர் ஹேர் இட் வில் நாட் ஹேப்பன் இன் ஓவர் நைட். இட் இஸ் நாட் எனி மேஜிக் தட் வில் ஹேப்பன் இன் ஓவர் நைட். ஸோ எனி திங் தட் யூ ஃபாலோ தட் யூ ஹேவ் டு ஃபாலோ ஃபார் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அப்போ தான் வந்து உங்களுக்கு இதுலேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஈஸி ஹேர் மாஸ்க் ஐடியா தான். விச் இஸ் லைக் வித் ரெடிலி அவைலபிள் இன்க்ரீடியன்ஸ். உங்கள் வீட்டில் ரெடியாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க் தான். பொதுவாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டயட்டில் சில மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணிவிட்டு இந்த ஹேர் மாஸ்க்கை வீக்லி ட்வைஸ் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது ட்ரை பண்ணுங்கள். ஹேர் ஃபால் எப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஹேர் ஃபால் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து ஹேர் தின்னிங் ஆகும், ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹேர் வந்து பிரேக்கேஜ் ஆகி உதிரும். ஸோ நிறைய பேர்த்துக்கு வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் நல்ல வால்யூம் இருக்கும், கீழே க்ரோ ஆகிருக்க ஹேரில் பார்த்திங்கன்னா அந்த லென்த்ஸில் வந்து அப்படியே தின் ஆகிட்டே வரும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலேருந்து உடஞ்சி உதிர்றது தான். அவங்களோட ஹேர் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் உடஞ்சி உதிர்றது தான் வந்து அதுக்கான காரணம். ஸோ நான் சொல்ல போகிற இந்த ஹேர் மாஸ்க் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேருக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு சில நல்ல ஃபுட் ஹேபிட்ஸும் வந்து உங்களோட ருட்டீனில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட் அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் இந்த ரீசன்ட் டைம் பிகாஸ் நிறைய வந்து நம்ம பட்டிருக்கோம் இல்லை லைஃப்பில், அதெல்லாத்தையும் தாண்டி வரும்போது ஓகே இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் ஃபார் த ஹேர் ஃபால் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா வி யூஸ் டு சேஞ்ச் அவர் லைஃப் ஸ்டைல், வி யூஸ் டு சேஞ்ச் அவர் ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ அதை பற்றி நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இட் இஸ் வெரி சிம்பிள். நம்ம பேசிக்காக எப்படி நம்ம பாட்டி தாத்தா காலத்துலலாம் சாப்பிட்ருப்பாங்களோ அந்த மாதிரி சாப்பிட்றோம் அவ்வளோதான். மாடர்ன் ஃபுட் ஐட்டம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இது எல்லாத்துக்குமே ஒரு குட் பை சொல்லிட்டு நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் ஃபுட் நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படினாலே கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் வி கேன் ஆக்சுவலி ஃபைண்ட் அ க்யூர். ஸோ தட் இஸ் த ஒன்லி திங். உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் வந்து இப்போ என்னோட லைஃப் ஸ்டைலாக இருந்துட்டுருக்கு. ஸோ ஃபார் தட் ஐ ஹாவ் டு தேங்க் மை மாம். ஏன்னா எனக்கு நிறைய விஷயத்தில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு. நான் இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாத்துலேயும் என்னை கைட் பண்ணுறது இது எல்லாமே என்னோட அம்மா தான். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஹேர் மாஸ்க்கு நமக்கு தேவையானது வெறும் மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ அதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா க்ரீக் யோகர்ட் எடுத்திருக்கேன். ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் கர்ட் ஆர் க்ரீக் யோகர்ட் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். விச் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஹைட்ரேஷன். உங்களுக்கு ஹேரில் வந்து ஸ்கேல்ப்லேருந்தே ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு டான்ட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஸ்கேல்ப்பில் வந்து ஒரு இச்சினஸ் இருக்கும், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கேல்ப் இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாஸ்க் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது வந்து வைட்டமின் இ கேப்சூல்ஸ். வைட்டமின் இ கேப்சூல்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கைண்ட் ஆஃப் கேஸ்டர் ஆயில் ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் தான். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயில் தான் இருக்கும். அந்த கேப்சூல் பிரேக் பண்ணிங்கன்னா உள்ள ஆயில் தான் இருக்கும். இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4 கேப்சூல்ஸ் எடுத்துக்கிறோம் அலாங் வித் த யோகர்ட். அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த சீக்ரெட் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் நான் வந்து இட் இஸ் மை செகண்ட் பாட்டில். ஆக்சுவலி இந்த ஹேர் ஆயில் பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குவிக்காக ஒரு 1 or 2 வாஷஸ்லேயே வந்து உங்கள் ஹேர் ஃபால் வந்து சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இது இன்னொரு விஷயம் என்ன பெனிஃபிட் பண்ணுது அப்படின்னா உங்களோட ஹேர் லென்தன் பண்ணுறதுக்கு அண்ட் உங்கள் ஹேர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் அண்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஃபைன் ஹேர்லலாம் நல்ல ஒரு க்ரோத் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக் திங்ஸ் நான் இன்றைக்கி இந்த மாஸ்க்லாம் ஆட் பண்ண போகிறது. ஸோ இந்த மாஸ்க் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த யோகர்ட்லேருந்து நான் ஒரு 2 ஸ்பூன் யோகர்ட் வந்து ஒரு பவுலில் எடுத்துக்க போகிறேன்.
ஸோ ரெண்டு ஸ்பூன் அப்படின்றது பெரிய ஸ்பூனில் நீங்கள் எடுத்துக்கலாம், ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹேர் லென்த், உங்களோட ஹேர் லென்த் எவ்வளோ இருக்கோ அது பேஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த பவுலில் வந்து இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யோகர்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஆயில் அண்ட் வைட்டமின் இ கேப்சூலோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வைட்டமின் இ கேப்சூல் நான் வந்து 4 கேப்சூல்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ தீஸ் ஆர் த 4 கேப்சூல்ஸ் நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை நம்ம எப்படி இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. ஒரு இடத்துல இஃப் யூ பியர்ஸ், ஸோ திஸ் ஹோல் இஸ் மோர் தென் இனஃப். இதை வந்து இந்த பவுலில் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். லைக் திஸ் த அதர் 3 கேப்சூல்ஸும் நம்ம இதில் ஸ்கியூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் யோகர்ட் அண்ட் 4 கேப்சூல்ஸ் ஆஃப் வைட்டமின் இ இது வந்து நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சீக்ரெட் ஹேர் ஆயில் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். யூஸிங் ஆயில் பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சாய்ஸ். நான் வந்து இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் மை ஹேர் ஃபால் அண்ட் இட் ஆக்சுவலி என்ஹான்சஸ் அண்ட் ப்ரொமோட்ஸ் மை ஹேர் க்ரோத். அதுக்காக வந்து நான் அந்த சீக்ரெட் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஐ லிங்க் த சீக்ரெட் ஹேர் ஆயில் டீடைல்ஸ் ஆல்சோ. All you have to take is just or 1.5 to 2 spoons of oil is more than enough. இப்போ இது வந்து கம்ப்ளீட்டா இது எல்லாமே கம்பைன் ஆகுற மாதிரி நம்ம mix பண்ணிக்க போறோம். ஸோ திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி. இது ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து இந்த ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியும். இட் இஸ் நாட் அ பிக் டீல். இது கூட வந்து நீங்கள் அலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணலாம். இப்போ உங்களோட பாடி வந்து ரொம்ப ஹீட்டான ஒரு பாடி அப்படின்னும் போது நீங்கள் வந்து அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், பியூர் அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு ஒரு ஜாரில் போட்டு அதை நல்லா ஒரு பீட் பண்ணிங்கன்னா நல்லா லிக்விட் ஆகிடும். அதை கூட இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். நான் ஆட் பண்ணல என்ன ரீசன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து கோல்டு, என்னோட பாடி வந்து ரொம்ப கோல்டு. ஸோ இதுவும் கோல்ட் ஆகும் எனக்கே, நான் அது இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகிடுமே அப்படின்றதுக்காக ஐ எம் நாட் யூஸிங் அலோவேரா. பட் அதர்வைஸ் ஐ ஆஃபன் யூஸ் அலோவேரா மாஸ்க். இதே மாதிரி தான் லைக் அலோவேரா மாஸ்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யோகர்ட் பதிலாக ஐ யூஸ் த அலோவேரா ஜெல் அப்படி கூட நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் யோகர்ட் யூ கேன் ஆல்சோ யூஸ் கர்ட். நார்மலாக தயிர் இருக்கும்ல, நம்ம வீட்டில் போட்டு வைக்கிற தயிர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். த திங் இஸ் இட் ஷுட் பி ஓல்ட், நல்லா புளிச்ச தயிர் அந்த மாதிரி இருந்ததுன்னா இட்ஸ் பெனிஃபிட் வில் பி டபுள், எஸ்பெஷலி நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணும்போது. ஸோ அகெயின் நான் இதை வந்து ஒரு லைட் மிக்ஸ் கொடுத்துட்டு நான் அவங்க அப்ளை டு மை ஹேர். ஸோ அதை நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம்.
All right, so this is how you have to apply the yogurt hair mask. So in the hair mask, one weekly once you can apply, and weekly twice you hair mask pananum appdinum bodhu oru thadava yogurt evion and hair oil neenga regular ah use pandra indha hair oil venala use pannalam. Even if you want to use the secret hair oil, you can use it. And apart from that, neenga vandu oru thadava yogurt base ah vechukonga, innoru thadava vandu aloe vera gel la vandu base ah vechukonga. So idu rendume neenga vandu weekly like once use pannalam, because oru rendu naal gap edaila koduthittu oru thadava vandu aloe vera gel use pannunga, and again 2 days gap la vandu யோகட் யூஸ் பண்ணுங்க. இட் டிபெண்ட்ஸ் லைக் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணலாம், கர்ட் கூட நீங்க எடுத்துக்கலாம். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்கேல்பை வந்து ரூட்ல இருந்து நல்லா நரிஷ் பண்ணும், ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஹைட்ரேஷன் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நல்ல பிளட் சப்ளை உங்க ஹெட்க்கு கிடைக்கும். அதன் மூலமா வந்து ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணும். நம்ம யூஸ் பண்ற இந்த ஈவியான் அண்ட் இந்த ஹேர் ஆயில் இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஒரு க்ரோத் ஃபேக்டர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும் எக்ஸ்டர்னலாக. இன்டர்னலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் வந்து சாப்பிடணும். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் அப்படியே வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நார்மலாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு வேணாலும் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு கண்டிஷனர் போடணுன்ற அவசியம் இல்லை, வாஷ் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக மேனேஜபிளாக உங்களோட ஹேர் மாறுது அப்படின்றது. ஸோ இதை ஒரு 40 மினிட்ஸ் நம்ம இப்படியே வைக்க போகிறோம். வச்சுட்டு இதை வாஷ் பண்ணுறது அதுக்கப்புறமா என்னோட ஹேர் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். So this is how your hair looks after you wash it off and air dry it. எந்த ஒரு ப்ளோ ட்ரையோ ஹீட் ஸ்ட்ரைட்னரோ இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குது, டேம்ப் ஹேரில் வந்து ஹேர் ஸ்ட்ரைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்னர் வச்சு தேல் ஸ்ட்ரைட்டன் இட். பை த டைம் அதுவும் வந்து அந்த ஈரப்பதமும் போயிட்டு ஹேர் ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஹேர் டேமேஜ் தான் ஆகும். நீங்கள் மாஸ்க் பண்ணதுக்கு ஒரு யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் வந்து இந்த ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நார்மலாக உங்கள் ஹேரை வந்து காற்றுல அது பாட்டில் காயட்டும் அப்படியே விட்டுருங்க. தட் இஸ் த ஒன்லி திங் யூ கேன் டூ ஃபார் யோர் ஹேர். யூ கேன் யூஸ் இட் லைக் வீக்லி ஒன்ஸ் யோகட் யூஸ் பண்ணலாம், ஒன்ஸ் வந்து அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி வீக்லி ட்வைஸ் இந்த ரெண்டு மாஸ்க்கையும் வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிட்டு வாங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ வில் சி அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் யோர் ஹேர். கண்டிப்பாக அதோட லைஃப் நல்லாயிருக்கும். சோஃபார் நிறைய ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ல இருந்தவங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு இப்போ இருக்கிற ஹேரையாவது நீங்க காப்பாற்றிக்க முடியும். பிகாஸ் ஹேர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒன்ஸ் இட் இஸ் வெரி வெரி ஹார்ட் டு ரிவர்ஸ் இட் பேக் டு த ஒரிஜினல் ஃபார்ம். ஸோ உங்க ஹேர் இப்போ எவ்வளோ இருக்கோ அந்த ஹேரை நீங்க வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திஸ் இஸ் த ஒன்லி வே யூ கேன் டூ இட். அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இதை தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் ஆன் த பெல் பட்டன் டு கெட் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வென்எவர் ஐ அப்லோட் நியூ வீடியோ. அகெயின் இதே மாதிரி ஒரு சிம்பிளான ஈஸியான ஐடியாவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜனனி, டேக் கேர்.